நான் வயசானவன் சொன்னேனா இந்த டியூப்லயே பாடம் பார்க்கறது, அப்புறம் இந்த நெட்ஒர்க் மண்ணாங்கட்டி தெருப்பதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிகப்பு பட்டனா அமுக்கணும் புரிஞ்சுட்டோம்னா, வந்ததுன்னா பச்சை பட்டனா. 50 வயசு கழிவுக்கு ஒரு வாய்ப்பு. இவரோட படத்துல 1 வருஷமா இந்த படத்துக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறத நாங்கள் எல்லாருமே பார்ப்போம். அடுத்த படத்துலயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது. மேலகா உடம்மா, அதாவது சாவித்திரியோட பாட்டி, சாவித்திரியே சிறந்த நடிகை, கீர்த்தி சுரேஷ் சொல்றேன். ஆக்சுவலா அவங்களோட பாட்டி பிரிவு நல்லா தெரியும். சினேகம் பிச்சர் கவலைப்பட எல்லாரும் அன்போடு கட்டி பிடிக்கிற ஒரு உண்மையான நண்பர்கள். தமிழன் நாட்டுல தமிழன் தான் ஆடணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் கிடையாது. நமக்கு எந்த ஒரு சாரணத்தை வேண்டும் என்று கேட்கிறோம். அதுக்காக இங்கே அடுத்தவன் வரக்கூடாது, அடுத்தவன் போகக்கூடாது, அப்படியான எண்ணங்கள் நமக்கு கிடையவே கிடையாது. கொடுத்து வாழ்ந்தவன் தான் தமிழன். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து விட்டுருப்பான். அந்த நிலையை மாற்ற. ஹலோ, இங்கே குழுமி இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். நான் வயசானவன் சொன்னேனா, அப்புறம் நான் சொன்னேன், நான் சொன்னேன்னு வெளியில வருது. நீங்களும் நல்லா கவனிச்சுக்கோ. அதாவது எல்லா கலைஞர்களுக்கும் அவர் சொன்ன மாதிரி, சினிமாவில் வரக்கூடிய படம் பார்த்த உடனே இவன் நடிப்புனால அவன் நடிப்புனால இவன் நல்லா இருக்கா, இவளை தவிர இன்னொத்தையும் போட்டிருக்கலாம். ஆக அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாளே ஒழிய, வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? நோபடி சென்றிருந்தார். எல்லா படத்துலேயும் ஒவ்வொரு மொராலிட்டி டீச் பண்ணுறாங்க, அதை நம்ம கற்றுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கும் மனசில் ஒரு உள்ளம் உண்டு. ஒரு குழந்தையை பார்த்து நீ என்ன நடிக்கிற, நீ என்னம்மா கற்றுக்கிற அப்படின்லாம் கேட்கறது கிடையாது. இன்ஜினியர் ஆகணுமா, அதாகணுமா, இதாகணுமா, டாக்டர் ஆகணுமா, இப்படியெல்லாம் கேட்குறாங்களே ஒழிய, நீ விவசாயியாக மாறுகிறாயா கேட்கறது கிடையாது. அடுத்தது, நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டுமானால் சினிமாவில் நடிப்பது கலைஞர்கள் அப்படி இப்படி ஏனோ தானோ என்னென்ன வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டுமானால், ஒரு கட்டடத்தை திறந்து வைக்க வேண்டுமானால், ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ப்ரிசைட் பண்ண வேண்டுமானால் எதுக்காக ஒரு சினிமாக்காரங்களை கூப்பிடுறேன்? காரணம் என்ன? அப்போ சினிமாக்காரங்கள் வந்து சேரக்கூடிய இடத்துல பப்ளிக் நிறைய வராங்கங்கிறது நல்லா தெரியுது. ஆக அந்த அவர் சொல்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கு நிறைய டியூட்டி கடமைகள் இருக்கிறது. ஒரு படத்தை பார்க்காதவர்கள் கிடையாது, பார்த்துடுறாங்க. அந்த டைரக்டர் பண்ண மாதிரி ஒரு தடவை சார், நாங்கள் டைரக்ஷன் முடிஞ்சு வந்துட்டுருக்கோம், ரோட்டில் வந்துட்டுருக்கோம், பயங்கர கூட்டம், அது வந்து எல்லாம் இருந்தது. அப்போது திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒருத்தர். ஆக்சிடெண்ட் ஆன உடனே நம்ம டைரக்டர், பிகாஸ் ஈஸ் ஏ லாயர், அவர் வந்து என்ன பண்ணார்னா அந்த இடத்துலயே வண்டியை நிறுத்திட்டு எல்லா வண்டியும் ஸ்டாப் ஆகிட்டு நேரம் அங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த வண்டியை முதல் அப்படிங்க ஆள் அனுப்புங்க சார், வண்டி அனுப்பினான், வண்டியை நிறுத்தி வச்சாங்க. என்னன்னா, ஏன் சார் நீங்கள் வண்டியை நிறுத்துறீங்க, எத்தனை பேர் போகுது, உங்களுக்கு என்ன வந்ததுன்னு? பிகாஸ் ஐ எம் ஏ லாயர், எங்கே தப்பு நடந்தாலும் அங்கே கண்டுபிடித்து போலீஸில் இப்போ ஒப்படைச்சே வச்சுக்கோங்க, அந்த வண்டி எடுக்கணுமான அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயான். கம்ப்ளைண்ட் எழுது சார் அந்த வண்டிக்கார மேலே, எழுத வச்சு அந்த வண்டியை போலீஸை பிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய ஜேர்னியை தொடர்ந்தார். நான் கண்ணால் கண்ட காட்சி, அப்போ தான் எனக்கு அவர் லாயருங்கிறதே தெரியுது. இப்போ கூட நேத்திக்கோ என்னமோ கூட நான் அவர்கிட்ட பேசும்போது, என்ன சார் நீங்கள் ஒரு லாயருங்கிறத மறக்கலாமா, நீங்கள் டைரக்டருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், லாயருங்கிறத தயவு செய்து நீங்கள் மறக்காதீங்க, வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னவனா. அதனால் அதை ஃபாலோ பண்ணி அந்த இந்த டியூப்லேயே பாடம் பார்க்கறது, அப்புறம் இந்த நெட்ஒர்க் மண்ணாங்கட்டி தெருப்பதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிகப்பு பட்டனை அனுப்பணும் அமுக்கணும் புரிஞ்சுட்டோம்னா, வந்ததுன்னா பச்சை பட்டன். ஆனால் இன்னைக்கு சின்ன குழந்தைகள் ஏதோ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு பாருங்க, அதுகிட்ட கையில் கொடுத்தா கூட ஈடுமா, நான் விளையாடி இருக்கேன் இப்போ போய் கூப்பிடுறேன்.
எடுத்து வை. ஓ, நீ போய் டிவி பாரு. அந்த சாப்பாடு கூட முக்கியம் இல்லை, அம்மா சொல்றது கூட முக்கியம் இல்லை, அந்த இது கையில இருந்தா போறோம். இந்த குழந்தைகளுக்கு அதாவது நமக்கு தேவையானால் உபயோகப்படுத்தணும், தேவை இல்லை என்றால் பக்கத்துல ஒதுக்கி வச்சிடணும். அதே மாதிரி அந்த டைரக்டர் தான் ஒரு லாயருங்கிறத மறந்துடக்கூடாது. அஃப்கோர்ஸ் முதல் படம்னா யாருமே ஒத்துக்க மாட்டா, அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாரு, எல்லாரும் அவ்வளவு கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறாரு, சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு லாயருங்கிறத மறக்காம இந்த சமுதாயத்துக்கு அந்த இதுல படம் பார்க்க, எல்லாருமே தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும் சார். ஆனால் பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்றாரு ஒருத்தர், அவருக்கு போட்ட பணமாவது திருப்பி தர வேண்டாமா? அடுத்தது இந்த கலைஞர்களுக்கு உண்டான அப்ரிசியேஷனு இந்த ரசிகர்கள் கை தட்டுறதுல தான் இருக்கு, பணம் வாங்குறதுல இல்லை. சரிதானா? அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கோ, மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்கோ. உங்க பையன் வந்து ஏய் நான் இதுலயே பாத்துக்கிறேன் படம் பாப்பா, நீ ஒன்னா தியேட்டருக்கு போ அப்படின்னா, நோ நோ நோ, பிடிச்சி ஆஃப் பண்ணி வைக்கணும் நீங்கள். அதுதான் ஒரு பேரண்ட்ஸ்னுடைய கடமை. புரியுறதா சார்? புரியலையா? புரிஞ்சுட்டுண்டா வாயால சொல்லுங்களேன். ஓகே சார், எல்லாரும் இந்த படத்தை சக்சஸ்ஃபுல் ஆக்கணும், மீடியாஸும் அதுக்கு உழைக்கணும். மீடியாஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல படம் நல்ல படம் நல்ல படம், ஏன் நல்ல படம், எதுக்காக நல்ல படம், எல்லாத்தையும் கொண்டு ஆக்கி. அவர் இந்த இவர் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்தான் ஆளணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் கிடையாது, ஆனால் நம்ம எல்லாரும் ஒதுக்கி வைக்கும் பொழுதோ நமக்கு எந்த ஒரு சாரணத்தை வேண்டும் என்று கேட்கிறோம். அதுக்காக நீ அடுத்தவன் வரக்கூடாது, அடுத்தவன் போகக்கூடாது, அப்படியான எண்ணங்கள் நமக்கு கிடையவே கிடையாது. கொடுத்து வாழ்ந்தவன் தான் தமிழன், ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து விட்டுருப்பான். அந்த நிலையை மாற்றணும். அதுக்கு நம்ம டைரக்டர் சார் மாதிரி இருக்கக்கூடிய லாயர்ஸும் முக்கியம், படம் மூலமாகவும் கொடுக்க வேண்டும், லா மூலமாகவும் கொடுக்க வேண்டும். ஓகேயா? நன்றி. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ன சார் இவரு, புரியுறதா? இந்த மாதிரி ஒரு கழுவிக்கு சாருதாசன் சார் எத்தனையோ படத்துல நடிச்சிருக்கார், போயிருக்கார். அவர் பெரியார், நான் 80வது வயசுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு படத்தின் மூலமாக திருவண்ணாமலையிலிருந்து இங்கே என்னை வரவழைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? 3 நாளாக கஷ்டப்பட்டுருமா சார், கடைசியில் வந்து சேர்ந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி. 3 நாளாக கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து அங்கே ஒரே வெள்ளாச்சு சார், அவர் சொல்கிற மாதிரி வெள்ளத்தை எப்போவோ நமக்கு கொடுத்துருந்துருக்கலாம், அது அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. பண்ணின தப்பு நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? அது நம்ம ரிகவரி தான் நம்ம பண்ணணும். செய்த தப்பை சொல்லி சொல்லி காட்டி என்ன பண்ண முடியும்? சரிதானா? அதனால ஓகே, அதனால 80 வயசு கழிவுக்கு ஒரு வாய்ப்பு. இவரோட படத்துல 1 வருஷமா இந்த படத்துக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறத நாங்க எல்லாருமே பார்த்தோம், எல்லாருமே பார்த்தோம். அடுத்த படத்துலயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது. ஓகே சார், நன்றி நன்றி. பேசியதில் ஏதாவது தவறு இருந்தால் சரி, லாயர் சொல்லிட்டார், உங்க இஷ்டம். எல்லோருக்கும் வணக்கம். தாதா 87 என்ற அந்த ஒளி நாளாக வெளியீட்டு வேலை சார் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய ஜனகராஜ் வந்து நான் பார்த்து அப்படியே நெகிழ்ந்துட்டேன். ஜனா வந்து நானும் ஜனாவும் எத்தனையோ ஆண்டுகளாக எயிட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரதாசன் எப்படி சொல்ல வேணா, ஏன்னா அவர் ஏற்கனவே நேஷனல் பாடுவாங்கவர், அவர் நடிக்க தெரியும்னா நம்ம சொல்லக்கூடாது, அவர் நடிக்க பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கிறாங்க, அதான் உண்மை. ரொம்ப முக்கியமான விஷயம்னா, தாதா 87 தாதா கேரக்டர் அவரை விட்டு அவர் யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, எந்த ஆட்சிக்கு நல்லா மேக்கப் போடணும், இயற்கையாக நடிக்கக்கூடிய சக்தி அவர் தான். அப்புறம் பக்கத்தில் மேனகா அவங்களோட பாட்டி அம்மா, அதாவது சாவித்திரியோட பாட்டி, சாவித்திரி நம்ம பாட்டி பார்த்து சாவித்திரி தான் பார்த்துருக்கோம், அவங்க பாட்டி உட்காந்துருக்கா அப்போ இப்படி நடிப்பான் பார்த்துங்க. சாவித்திரியே சிறந்த நடிகை, கீர்த்தி சுரேஷ் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக
அவங்களுடைய பாட்டி பிரியமா நல்லா தெரியும். சினேகம் பிச்சர் கவலைப்பட எல்லாரும் அன்போடு கட்டி பிடிக்கின்ற ஒரு உண்மையான நண்பர். மனோஜ்குமார் அவர்கள் வந்து எங்களுடைய எழுத்தாசிரியத்தில் செயலாளராக இருக்கிறாரு, நான் பொருளாளராக இருக்கிறேன். நிறைய விஷயம் அவரும் ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சந்தோஷமா இயக்குநர் நடிக்க வச்சு ரொம்ப சந்தோஷம். ஜகுவார் தான் அவர் படத்தில் இயக்குநர் யாரும் நடிக்கல, அவர் பையன் நடிக்க வச்சாரு, நல்லா இருக்குது. அவர் வந்து தாதான் எது கூப்பிட்டு தெரியல, ஏன்னு சொல்றாங்க தாதானே எல்லாம் அப்படியே. அப்போ ஓகே, ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு புதுமையான விஷயம் என்னன்னா, முன்னெல்லாம் ஆடியோ ரிலீஸ் பண்ணால் பாட்டை மட்டும் போட்டு காட்டுவாங்க, இப்போ நேராக ஆடுறாங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான முயற்சி, இன்னும் பாராட்டணும். அது ஒரு சந்தோஷமான விஷயம். இப்படியே போக போக கொஞ்ச நாள் கழித்து அந்த படத்தினுடைய கதையை நடித்து காட்டுவாங்க நினைக்கிறேன் போது நாடகம் மாதிரி. அப்புறம் படத்தை பார்க்கணும், அப்படி கூட வரது வாய்ப்பு இருக்கிறது. விஜயகுமார் சாரை பற்றி சொல்ல வேணாம், முதல்ல பேசுனா அற்புதமாக பேசுகிற ஒரு அருமையான நண்பர், எங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறவர், டைரக்டர். அடுத்து நான் சொல்ல வேண்டியது ஏன்னா இந்த படம் அவர் டைரக்ட் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நான் பெரிய பெரிய டைரக்ட் தான் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரியலி கிரேட், இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. நான் சரி ஏதோ ஒரு படம் பண்ணுறாரு பார்த்தேன், அந்த ஷார்ட்ஸு டேக்கிங்ஸு நமக்கு என்ன புரிய வைக்கணுமோ அதை கரெக்டாக புரிய வச்சுருக்காரு. அதுமாதிரி மார்ட்டின் அந்த கேளுங்கள் தரப்படும் இசையில் அது கிறிஸ்டின்னால அந்த சாங்கை லிரிக் யூஸ் பண்ணியிருக்காரு, அப்படிங்கிறேன். இட்ஸ் நைஸ், பட் இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாங்க தயவுசெய்து. இல்லை நல்லா இருந்தது சாங்ஸ், எவ்ரிதிங் சாங்ஸ், லிரிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். உண்மையிலே பாராட்டணும். நிச்சயமாக அந்த ஹீரோவுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக பாண்டிய சொல்லுவாங்க, எதையுமே ஒரு ஒரு இது இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக நடிச்சு அப்புறம் அசால்ட் டான்ஸர் மாஸ்டர் பாட்டுக்கு பாட்டுக்கு இவரும் நல்லா ஆடிட்டு இருந்தார். தான் பதினோடு ஒரு மாஸ்டர் ஒன்று நடித்தேன், நல்லா இருக்கு. அப்புறம் தொகுத்து ரொம்ப அருமையாக தொகுத்து வரனாங்க, அடிக்கடி செக் செக்குன்னு சொன்னாங்க. அது எந்த செக் சொன்னாலும் ஞாபகம், தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.